எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. உலகத்தின் இறுதியில் நிகழ இருக்கும் இறுதி தீர்ப்புக்கு பிறகுதான் அன்னை மரியாளுக்கு ஓய்வு கிடைக்கும். அதுவரையிலும் தனது பிள்ளைகளை மீட்கும் பணியில் அயராது ஓய்வின்றி உழைப்பார் என்கிறார் புனித ஜான் மரிய வியானி. நீங்கள் கடினமாக முயற்சி செய்து தோற்றுப்போன காரியத்தை அன்னையின் வழியாக செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம் என்கிறார் புனித ஜோஸ் மரியா. சோதனையின் வேளையில் நீங்கள் சோதிக்கப்படும் போது அன்னை மரியாளை கூவி அழைத்தால் அன்னை உடனடியாக உதவி செய்ய விரைந்து வருவார். அன்னையின் வருகையில் உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிற அலகை உங்களிடமிருந்து ஓட்டம் எடுக்கும் என்கிறார் புனித ஜான் மரிய வியானி. மனச்சோர்வாக இருந்தாலோ மன அழுத்தத்தில் நீங்கள் போராடி கொண்டிருக்கும் போது அன்னையை கூவி அழைத்து இந்த ஜபத்தை சொல்லுங்கள். மரியே, இயேசுவின் தாயே, தயவு செய்து இப்பொழுது என் தாயாக திகழும் என்று ஜெபியுங்கள். இச்சபம் எனக்கு எல்லா வேளைகளிலும் உதவி செய்திருக்கிறது என்கிறார் புனித அன்னை தெரேசா. அன்னை மரியாளை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிறோமோ என்கிற அச்சமும் தயக்கமும் ஒருபோதும் வேண்டாம். இயேசுவுக்கும் அதிகமாகவோ இயேசுவிலும் மேலாகவோ நம்மால் அன்னை மரியாளை ஒருபோதும் அன்பு செய்ய முடியாது என்கிறார் புனித பொனவந்தூர். அன்னையின் பெயருக்கு அலகையும் அலகை ஆட்சி செய்யும் நரகமும் அச்சப்படுகின்றன. அந்த அச்சத்திற்கு முன்னால் மனிதர்களுக்கு ஏற்படுகிற அச்சம் ஒன்றுமே இல்லை என்கிறார் புனித பொனவந்தூர். அச்சுறுத்தும் விலங்கை கண்டதும் ஓடோடி சென்று தாயை கட்டி அரவணைத்துக் கொள்ளும் குழந்தையைப் போன்று ஆபத்து நெருங்கி வருகிற வேளையிலே அன்னையிடம் சரணடைவோம். ஆபத்துக்களிலிருந்தும் அச்சுறுத்தும் காரியங்களிலிருந்தும் நம்மை விலக்கி பாதுகாப்பார் அன்னை என்கிறார் புனித பிரான்சிஸ் சலேசியா. மீட்பராம் இயேசுவின் அன்பிற்கு நாம் கடன்பட்டிருப்பது போன்று அன்னையின் அன்பிற்கும் தியாகத்திற்கும் மனுக்குலம் கடன்பட்டிருக்கிறது என்கிறார் புனித அல்போன்ஸ் லிகோரி. காரணத்தோடுதான் அன்னை மரியாள் இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்கிறார். காரணம், மீட்கப்படும் மனுக்குலத்திற்கு அன்னையே அருள் கருவியாக திகழ்கிறார் என்கிறார் மேக்ஸிமிலியன் மரிய கோல்பே. மரியன்னை பக்தி மீட்புக்கான வழி. இறைவன் யாரை மீட்க வேண்டும் என்று முன்குறித்து வைத்தாரோ அவர்களால் மட்டுமே மரியன்னையின் பக்தியில் ஈடுபட முடியும் என்கிறார் புனித யோவான் டமாசின். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.